நம்ம ஊரில் ஒரு டயலாக் இருக்கும், உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணக்கூடாது, உப்பிட்ட வரை உள்ளளவும் நினை அப்படின்னு. நீங்கள் பிரியாணி சாப்பிடுவீங்களா? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அப்படி சாப்பிடக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா, பிரியாணி அப்படிங்கிற ஒன்றையே எங்கிருந்து கொண்டு வந்தோம் அப்படிங்கிற அந்த தேடுதலில் ஈடுபட்டீங்கன்னா, இஸ்லாமிய சகோதரர்கள் தான் முன்னாடி கண் முன்னாடி வந்து நிற்பாங்க. அப்படிப்பட்ட இஸ்லாமிய சகோதரர்கள், கர்ப்பிணிகள், குழந்தைகள், இவங்க எல்லாருமே ஒருவேளை சாப்பாட்டுக்காக கையேந்தி இல்லை, எங்கேயுமே போக முடியாமல் அப்படியே நிற்கிறாங்க. எங்கே போகிறதுன்னு தெரியல. 10 அடி தூரத்தில் வந்து அரிசி இருக்கும், ஆனால் அதை எடுத்து சாப்பிட முடியாத ஒரு நிலையில் தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த கட்டடத்தில் இருந்து அந்த கட்டடத்துக்கு எப்படி போகிறது? அதுக்குள்ளே தான் குண்டை போட்டுறாங்களே. இப்படிப்பட்ட நிலையில் இருக்காங்க. ஒரு சொட்டு தண்ணீர் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிடுவாங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா கவலைப்படக்கூடிய அளவில் கிட்டத்தட்ட 6 நாட்களாக காசா பகுதிக்கு தண்ணியே போகலை. 6 நாளாக குடிநீரே இல்லாமல் எப்படி இருப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம வீடுகளில் தண்ணி வரலை அப்படின்னா என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோங்கிறது நல்லாவே உங்களுக்கு தெரியும். குடிதண்ணீரில் இருந்து, கழிவு நீரில் இருந்து, இங்கே எல்லாத்துக்கும் தண்ணி அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியமானது. அதை கட் பண்ணி போர் பண்ணுறேங்கிற பேரில், அதுவும் அந்த நாட்டு மக்களுடைய நிலத்தையே ஆட்டை போட்டு திருடிட்டு அந்த நாட்டு மக்களுக்கே திருப்பி அவங்க கேட்கும்போது அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய இஸ்லேரியர்களான யூதர்களை என்னென்னு சொல்லுவீங்க நீங்கள்? இது ஒரு ஆங்கிள்ங்க, சரியா? அப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இதோட பேஸ் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, திருடினவன் ஒருத்தர் திருடிட்டு போயிட்டான், திருடினவன்கிட்ட இருந்து திருடனே கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் அந்த திருடவன் இப்போ எப்படி இருக்கான்னா, அவன் தான் போலீஸ்காரனாக இருக்கான்னா பார்த்துக்கோங்களேன், அவன்கிட்ட தான் அதிகாரம் இருக்குது, அவன் தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்போது எப்படி இருக்கும்? ஆனால் அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஓ நாடு தான், நீ இருக்கிற இடம்தான், உன்னோட மொழியிலே எழுதி போடுறேன், வானத்தில் இருந்து ஹெலிகாப்டரில் இருந்து காகித மலையை தூவுறேன், படிக்க தெரியும்ல, எடுத்து படிச்சுப்பாரு, இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ளே இங்கே இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் கிடையாது. வெறுமனா 6 மணி நேரம், 2 மணி நேரம்னு அந்த கவுண்ட் டவுனை அவங்க போடக்கூடிய அந்த காகித மலையில் கம்மி பண்ணிக்கிட்டே போகிறாங்க. இஸ்ரேலுடைய வான்வெளியாக வரக்கூடிய ஹெலிகாப்டர் எல்லாமே காசா எல்லைப்பகுதியில் பேப்பர்ஸை தூவுதுங்க. அந்த பேப்பர்ஸை எடுத்து பார்க்கும்போது அதனுடைய கவுண்ட் டவுன் வந்து கம்மியாகிட்டே போகுது. 24 hours டைம், 6 hours டைம், லாஸ்ட்டாக 2 hours தான் உங்களுக்கு டைம், அதுக்குள்ளே இங்கேருந்து வெளியே போங்க அப்படின்னு அறிவிப்பு. இதை படித்து பார்க்கும்போது ஒரு வயதான ஒரு தாத்தா இதை எடுத்து படித்து பார்த்தாருன்னு வச்சுங்களேன், அவருடைய மனசு எவ்வளவு வலிக்கும். ஒரு நோயாளி அதை எடுத்து அவங்க கையில் வந்து ஏதோ பேப்பர் கிடக்குன்னு சொல்லி எடுத்து பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எவ்வளோ தூரம் கஷ்டமாக இருக்கும். இந்த இடத்துலேருந்து என்னால் நகரவே முடியாது, ஒரு 8 மாத கர்ப்பிணி வந்து குழந்தை பிறக்க போகுதுங்கிற ஆசையோடு 8 மாதமாக இருக்காங்க, அவருடைய கணவர் இறந்து போயிட்டார், அவங்க அந்த காசா எல்லைப்பகுதியிலேயே இருக்காங்க, வீட்டு வாசலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு ஆட்டோ வராதா, ஒரு சைக்கிள் ரிக்ஷா வராதா அப்படின்னு. கழுதை பூட்டிய வண்டிகளில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இங்கே பொதி சுமக்கிறதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான வண்டிகளுமே இங்கே கிடையாது, எரிபொருள் கிடையாது, எந்த விதமான ஃபியூயல் டெக்னாலஜி அப்படிங்கிறது எல்லாமே வந்து நிப்பாட்டப்பட்டிருக்கு. பெட்ரோல் பங்க் எங்கே போய் பெட்ரோல் போடுவீங்க? எவனோ உட்காந்து பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருப்பானா? சைக்கிளில் போகணுன்னா கூட அதில் காத்தடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு எவனாவது அந்த இடத்துல உட்காந்து ஒருத்தன் இருக்கணும், ஆனால் அவன் உயிரை காப்பாற்றுறதுக்குன்னு சொல்லிட்டு எங்கேயோ போய் பதுங்கு குழியில் ஒதுங்கி வச்சு ஒளிஞ்சிருக்கான்ல. இதுதான் காசாவினுடைய நிலையாக இருக்குங்க. ஸோ இவ்வளோ ஒரு மோசமான ஒரு கட்டத்தில் எகிப்திலிருந்து ஒரு அன்பான ஒரு குரல், சாப்பாடு பொட்டலம் பொட்டலமாக வந்து முதுகில் சுமந்துக்கிட்டு தரை வழியாக வந்து பாலஸ்தீனத்துக்கு மக்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்காக எகிப்திலிருந்து வராங்க. ஒருவேளை சோத்துக்கு தரை வழியாக வான்வெளியில் வந்து அட்டாக் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு எகிப்தில் இருந்து ரஃபா அந்த டோல்கேட் வழியாக உள்ளே நுழையும் போது அவ்வளோ விற்குது எனக்கு தொண்டை. ஏன் அப்படின்னா, அதை எப்படி வார்த்தைகளில் வர்ணிக்குதுன்னு தெரில. அவங்க சுமந்து வரக்கூடிய மூட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களால எவ்வளவு தூரம் சுமக்க முடியுமோ அதை சுமந்துக்கிட்டு எகிப்தில் இருக்கக்கூடிய மக்கள் சாவோன்னு தெரிஞ்சும் நம்முடைய சகோதரர்கள் அங்கே இருக்காங்க, சாப்பாடு இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடையும் குடிநீரையும் கொண்டு வந்து தோளில் சுமந்துக்கிட்டு நடந்தே வராங்க. இதே எகிப்து வந்து, நீங்கள் வர வேண்டாம், பாலஸ்தீனர்களே நீங்கள் வராதிங்க, காசா மக்களே நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, நீ வந்தீங்கன்னா உன் நிலத்தை பூரா அபகரிச்சிருவான்ப்பா, நீ அங்கேயே இரு, அதான் உனக்கு நல்லது,
உன்னெல்லாம் வந்து அபகரிக்கப்படும், மறுபடியும் நீ போகும்போது உன் நடம் உன்னெல்லாம் உனக்கு சொந்தமானது இல்லைம்மா, அங்கே வேற ஒருத்தர் உட்காந்துருப்பான், அதனால் வராத நீ அப்படின்னாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் என்ன தெரியுமா பண்ணுது அடுத்த கட்டமா, ஓ இந்த தகவலாம் உலக நாடுகளுக்கு தெரியுதா, இன்டர்நெட்டை கட் பண்ணுறா அப்படின்னாங்க. இன்டர்நெட்டை கட் பண்ணு, டோட்டல் காசாவுக்கு இன்டர்நெட்டை கட் பண்ணு, பாலஸ்தீனத்துக்கு இன்டர்நெட்டை கட் பண்ணு அப்படின்ட்டாங்க. இன்டர்நெட் மூலியமாகவும் இனிமே வந்து ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து தகவல் கொடுக்குறாங்கல்ல, அங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ், ராய்ட்டர்ஸ், அலசீரா, மிடில் ஈஸ்டில் வரக்கூடிய கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய நியூஸ் எல்லாமே வந்து அங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் மூலியமாக தான் வருது, பிபிசி. ஆனால் இப்போ அந்த தகவலும் வந்து கட்டாயிடும், ஒன் சைட் நியூஸ் ஒன்லி, அதுவும் இஸ்ரேலுக்கு சாதகமான செய்திகள் மட்டும்தான் வரும். எவ்வளோ ஒரு வக்கரமான ஒரு விஷயத்தை வந்து அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஐநா பார்த்தும் இப்போது ரஷ்யா இடுக்கு பிடி பிடிக்குது, அமெரிக்கா இடுக்கு பிடி பிடிக்குது. இனிமேல் நீங்கள் வந்து அந்த இரு மக்களை வந்து இங்கேருந்து அங்கே போக சொல்கிறது அப்படிங்கிற கான்செப்டை விடுங்க, தயவுசெய்து ப்ளீஸ் தரையொடி தாக்குதலை நடத்தாதீங்க, காசாவுக்கு வந்து தண்ணி கொடுங்க, பவர் சப்ளை கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ முன்னிலைப்படுத்தியிருக்காங்க. ஆனால் இந்த எந்த ஒரு விஷயத்துக்குமே இஸ்ரேல் வந்து செவிசாய்க்கலை. உலக நாடுகள் அவங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய நிலைங்கிறது நிச்சயமாக ஏற்படுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா தெற்கு லெபனான்ல அவங்களா ஏற்கனவே இப்ப தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அப்ப லெபனான்ல இருக்கக்கூடிய அரசு என்ன பண்ணுவாங்க, அப்ப ஏன் மேல எதுக்கு நீ தாக்குதல் நடத்துறன்னு திருப்பி அடிப்பாங்க. அப்ப ஹிஸ்புல்லா அமைப்பு என்ன பண்ணுவாங்க, லெபனான் கூப்பிட்டாங்கன்னா அவங்க வருவாங்க. நீங்க எப்படி வந்து தேவையில்லாம எப்படி நீங்க கூப்பிட்டீங்கன்னா அமெரிக்காவும் யூகேவும் வர்றாங்கல்ல, அப்ப அதே மாதிரியான கான்செப்ட் இந்த பக்கமும் வரும் அப்படிங்கறதுதான் யதார்த்தமான உண்மை. ஸோ ரெண்டு பக்கமும் நடுநிலையாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு வேற, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் எழுப்புறது வேற. ஏங்க ஒருத்தர் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம், ஒருத்தர் வந்து ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க, ரெண்டு பேரும் சண்டை போட்டதில் ஒருத்தனுக்கு அடிபட்டு ரத்தம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பக்கத்தில் போயிட்டு ஏய் நீ சூப்பராக அடிச்சிட்டேன்னு சொல்லுவீங்களா, இல்லை அடிபட்டு ரத்தம் வர்றவன்ட்ட ஐயோ அடிபட்டுருச்சு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தப்பு செய்கிறான் சரியாக செய்கிறான் உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க போன உடனே அவனுக்கு முதலுதவி தானே செய்வீங்க. அதைத்தானங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக நாடுகள் செய்யணும். காசாவில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் அவங்களுக்கு எலும்பு இல்லையா, அவங்களுக்கு சதை இல்லையா, அவங்களுக்கு வந்து அடித்த ரத்தம் வராதா? அப்போ அது மாதிரி வந்து உங்கள் வீட்டு பொம்பளை பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா சும்மா விடுவீங்களா? இந்த கேள்விகள்லாம் உலக நாடுகள் கேட்கணும்ல. இதெல்லாம் கேட்காம அமைதியாக இருக்கக்கூடிய நாடுகள் வந்து நிறையா இருக்குங்கிறது, மனித உரிமை மீறலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் மீது பொருளாதார தடை விதிக்கணுங்கிற மாதிரியான குரல்கள் ஓங்கி ஒழிக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸுடைய செய்தி தொடர்பாடு 38 நாடுகளோட துணையோடு நீங்கள் அடிக்கிறீங்க, இதுக்கு பேர் தான் ஆண் தன்மையோடு நீங்கள் பண்ணக்கூடிய போராட்டமாங்கிற கேள்வி எழுப்பியிருக்காங்க. சடலங்கள்லாம் எரிக்கப்பட்டிருக்கு, கல்லறைகளில் முதற்கொண்டு வந்து போர் புரியுறீங்களே, பாம்பு போடுறீங்களே, அந்த கல்லறைகள் மேல இருக்கக்கூடிய மனிதர்கள் மீது உங்களுக்கு என்ன கோபம்ங்கிற கேள்வியை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எழுப்புறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியல, ஆம்புலன்ஸ் வாகனமா இருந்தாலும் தடுத்து நிப்பாட்டுறாங்க இஸ்ரேல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல ஏகப்பட்ட புகார்கள் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை ஈரான் வந்து ஈரான் மூலியமா ரஷ்யா வந்து உள்ள நுழையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரஷ்ய அதிபர் புடின் வந்து ரொம்ப தீவிரமா ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஐநாவும் வந்து இஸ்ரேலுக்கு கண்ணம் தெரிவிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன் அப்படின்னா இங்கே மனித உரிமைகள் மீறப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை ஐநாவே சொல்கிறாங்க. உலக நாடுகளில் வம்பிழுக்கக்கூடிய இஸ்ரேல் அப்படிங்கிற வார்த்தையும் அதே மாதிரி ஐஎஸ்ஐஎஸ்க்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, பட் ஐஎஸ்ஐஎஸ் தான் இந்த இதை வந்து ஹமாஸ் இயக்குறாங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தேவையில்லாத சில வதந்திகள்லாம் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து இந்த இடத்துல சொல்லி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. அமெரிக்கா கொடுத்த உதவியை வந்து இஸ்ரேல் மதிக்கலை, வெளில போ அப்படின்னு அமெரிக்காவையே வந்து சீண்டக்கூடிய வேலையை இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மொசாட் வந்து வலிமையானதுன்னு உலக நாடுகள் சொன்னாங்க. ஆனால் மொசாட் வலிமையற்றது அப்படிங்கிறது ஹமாஸ் வந்து உள்ளே இறங்கி அவங்க மேலே தாக்குதல் நடத்தின உடனேயே புரிஞ்சிருச்சு, இவங்க வந்து உப்புச்சுப்புக்கு கூட பிரயோஜனம் இல்லாதவங்கன்னு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை வச்சும் அவங்க ஏற்கனவே வச்சிருக்கக்கூடிய அயன்டோம் மூலியமாகவும் தான் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட பெரிய அளவில் ஆயுதங்கள் இல்லை அப்படிங்கிறதுனால தானே ரஷ்யாட்டையும் யூகேட்டையும் கடன் வாங்குறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஹமாஸுடைய மூத்த அதிகாரி ஒருத்தரை கொலை பண்ணியிருக்காங்க, முராத் அபு முராத் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நபரை, அவரை கொலை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ராணுவம் அறிவிச்சிருக்காங்க. யூதர்களுக்கு பயம் வந்துருச்சு அப்படிங்கிறத எந்த விஷயம் மூலமா தெரிஞ்சுக்கலாம்னா 40 நாடுகளைச் சேர்ந்த 110 அமைப்புகள் மூலமாக ஐநாவுக்கு அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள், எங்களுக்கு ஆதரவாக நில்லுங்கள், நாங்கள் மனித உரிமைகளை மீறவில்லை அப்படின்னு பயந்து போய் லெட்டர் எழுதியிருக்காங்கிறத அந்த இடத்துல உண்மையான விஷயமா புரிஞ்சுக்க முடியுது. சீனாவினுடைய பெய்ஜிங்கில் ஒரு பிரஸ் மீட் நடந்ததுங்க, அதில் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அலுவல் அமைப்பு சார்ந்த ஜோசப் போரன் அப்படிங்கிறவர் ரிப்போர்ட் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காரு. அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இவங்கெல்லாம் கடிதம் அனுப்பியிருக்காங்க, ஸோ யூதர்கள் வந்து செய்கிறது வந்து சரியில்லை அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பெய்ட்
ஹனூனில் இருந்து தெற்கே வந்து கான் யூனிஸ் அது வரைக்கும் வந்து மக்கள் வந்து ஓடி போயிட்டு இருக்காங்கிற தகவல் வெளியாயிட்டிருக்கு. இது வரைக்கும் வந்து 11 லட்சம் பேர் இல்லை 4 லட்சம் பேர், அதாவது காசா பகுதியில் இருக்கக்கூடிய பலஸ்தீன மக்கள் இஸ்லாமியர்கள் டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 4 லட்சம் பேர் வந்து தங்களுடைய இடத்தை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். அகதிகளாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி போயிருக்காங்கங்கிற ஆச்சரியமான ஒரு படுபாதகமான ஒரு செய்தி அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டியது இருக்குது. சொந்த நாட்டு மக்கள் எப்படி இலங்கையிலிருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்புறப்படுத்தப்பட்டார்களோ, அகதிகளாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறினார்களோ, தன்னுடைய நாட்டில் உள்ள நிலத்தை விட்டுவிட்டு உடைமைகளை விட்டுவிட்டு ஆடு மாடுகளை விட்டுவிட்டு சொந்த பந்தங்களை விட்டுவிட்டு எல்லாரும் சொந்தக்காரன் செத்து கிடந்தால் கூட அவனை அப்படியே தூக்கி போட்டு புதைக்காமல் எரிக்காமல் அப்படியே அந்த இடத்த விட்டு அவனை புறமாவே பார்த்துட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கடந்து போகக்கூடிய நிகழ்வுகள், உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தால் கூட அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க அவனை மறுபடி தூக்கி சுமக்கிறது சுமையை சொல்லிட்டு சொந்த உறவுகளே அவரை கீழே போட்டுட்டு ஓடக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இங்கே பாலஸ்தீனத்திலையும் காசாவிலையும் நடந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கொடூர செயலை செய்யக்கூடிய மனிதநேயமற்ற இஸ்ரேலர்களை கண்டு உலக நாடுகள் அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்கிது. என்ன செய்யறதுன்னு தெரியாம உள்ள என்றானாலும் உலக போற மாதிரியுமே அப்படிங்கிற அச்சம் இருக்கு. இப்போ மத்தியஸ்தம் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ரஷ்யா அதுக்கப்புறம் சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே களமிறங்கி இருக்காங்க. ஆனா அதன் மூலியமா என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஜோர்டானுடைய மன்னர் இறங்கி வந்து இந்த விஷயத்துல பேசினா மட்டும்தான் உண்டு. ஏன் அப்படின்னா அவர் தான் வந்து முகமது அலி அவர்களுடைய 41வது வம்சாவளியை சேர்ந்தவங்க. அவங்க வந்து பஞ்சாயத்தை வச்சாங்க அப்படின்னா இதில் பஞ்சாயத்தை வந்து கேட்கக்கூடிய நிலைமை இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் வந்து இப்போதைக்கு யார் சொல்கிறதையும் கேட்குறதா இல்லை அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்குது. ஸோ செய்தியாளரையே கொலை செய்த இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகிருக்கு. யாரை கொலை செஞ்சாங்கன்னு கேட்டால் ராய்ட்டர்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய செய்தியாளர் அப்துல்லா அப்படிங்கிறவர் லைவ் டெலிகாஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் அவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல். ஸோ பிளான் பண்ணி இஸ்ரேல் வந்து டார்கெட் யாரு அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணி கரெக்டாக வந்து ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஏன் அப்படின்னா உண்மையான செய்திகளை கொடுக்கக்கூடிய செய்தியாளர்கள் யாரு அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அவங்களை நோக்கிய தாக்குதலையும் இஸ்ரேல் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் இதன் மூலியமாக புரிஞ்சுக்க முடியுது. பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இங்கே கொல்கத்தாவில் ஒரு பெரிய பேரணி ஒன்று போயிருக்காங்க, உலேமா இ ஹிந்த் அப்படிங்கிற அமைப்பினர். அது மட்டும் இல்லாமல் கேரளாவும் வந்து பாத்தீங்கன்னா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கு. ஆனா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக சொல்லியிருந்தாலும் இந்திய வெளியுறவுத்துறை பாலஸ்தீனம் வந்து ஒரு சுதந்திர நாடாக இருக்கணும் அப்படிங்கிறத தன்னுடைய கருத்தையும் வலியுறுத்தி இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலைமையில அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.